இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக். இன்னைக்கு ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் மேக்னடிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் இன்றைக்கி ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டொராய்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மேக்னட்டிக் ஃபோர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொராய்டு பற்றி பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். அப்போ சொலினாய்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, சொலினாய்டு இஸ் ஏ லாங் காயில் ஆஃப் வயர் க்ளோஸ்லி வவுண்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹெலிக்ஸ் ஷேப். அதாவது இது மாதிரி க்ளோஸ்லி வவுண்டடாக ஹெலிக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த காயிலை தான் என்ன சொல்லியிருந்தோம், சொலினாய்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது இந்த சொலினாய்டை இங்கே படத்தில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு என்ன சொல்லிக்கலாம், ஒரு இன்சுலேட்டரோ ஏதோ ஒன்றில் இந்த சொலினாய்டை இந்த மாதிரி நான் வவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இதுக்கு நேம் தான் என்ன சொல்லியிருக்கோம், டொராய்ட்ஸ் அப்படிமா சொல்ல முடியும். சரிங்களா, இந்த டொராய்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நேச்சுரலாக பல இடத்துல பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டொராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த காயில்ஸ் இந்த என்ன பண்ணிக்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ டொராய்ட். இப்போ இந்த டொராய்டில் நான் கரண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டைரெக்ஷன் அனுப்பினேன் அப்படின்னா, அப்போது ரைட் ஹேண்ட் பால்ம் ரூல் ஸ்க்ரூ ரூல்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் என்ன பண்ணோம் நமக்கு தெரியும். சரிங்களா, ரைட். இப்போ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், இப்போது இந்த டொராய்டில் இப்போ அதோடய மிட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டொராய்டோட என்ன சொல்லிக்கலாம், அந்த பேஜோட இன்சைட் தென் அவுட் சைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போது சாதாரணமாக ஒரு சொலினாய்டு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த சொலினாய்டில் என்ன கான்செப்ட் சொல்லியிருந்தோம், இந்த சொலினாய்டோட அவுட் சைட் அதாவது பேப்பருக்கு அவுட் சைடில் என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அல்மோஸ்ட் நெக்லஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சொலினாய்டோட இன்னர் சைடில் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்மாக ஃப்ளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி, அப்போ இதே இது இந்த காயில் இந்த மாதிரி அதாவது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும் பார்க்கும்போது இந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த டொராய்டுக்கு உள்ளே மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல் இருக்கும். அப்போ இதனோட இன்னர் சைடோ அண்ட் தென் அவுட்டர் சைடோ என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல் இருக்காது. இந்த கான்செப்டை தான் ஒரு டொராய்டோட டயக்ராம் போட்டு உங்களுக்கு ப்ரீஃபாக இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது என்னது, இந்த டாட்டர் லைன் போட்டது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இன் அவுட்டர் லைன், இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இன்னர் சைட். அப்போது இது மட்டும்தான் என்னது டொராய்டு. அப்போ இது என்னவாக இருக்கும், டொராய்டோட இன்னர் ஸ்பேஸ். இது பார்த்திங்க அப்படின்னா கியூங்கிறது டொராய்டோட அவுட்டர் ஸ்பேஸ். அப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் டொராய்டோட இன்னர் ஸ்பேஸ், தென் எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டொராய்டோட சென்டர். சரிங்களா, அடுத்து கியூங்கிற பாயிண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டொராய்டு இருக்க அவுட்டர் ஸ்பேஸ். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லூப்ஸாக என்ன பண்ணிக்கிறேன் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டொராய்டோட இன்னர் சைட் ஆர் ஒன் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் டொராய்டோட இன்னர் சைடு இருக்கிறதா சொல்லியிருக்கேன், இதை என்ன பண்ணியிருக்கேன் லூப் ஒன் அப்படிங்கிற மாதிரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொராய்டோட அவுட்டர் லேயரை என்ன பண்ணியிருக்கேன் லூப் டூ அப்படிங்கிற மாதிரியும், அதோடய டிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட் அதாவது சென்டர்லேருந்து அது கியூ வரல டிஸ்டன்ஸ் என்ன எடுத்திருக்கேன் ஆர் த்ரீ அப்படிமா எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டொராய்டோட சென்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே எஸ் அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்குங்களா, அப்போ அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கோம் ஆர் டூ. அப்போ அதை என்ன பண்ணி எடுத்திருக்கேன்னா லூப் டூ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ அந்த லூப் ஒன் லூப் டூ லூப் த்ரீ இந்த மூணு லூப்பை பொறுத்தும் ஒவ்வொரு பொசிஷன்லையும் அதாவது பி கியூ எஸ் இந்த மூணு பொசிஷன்லையும் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்க என்ன பண்ணலாம் இந்த கான்செப்டில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஃபேஸ் இன்டீரியர் டு தி டொராய்டு. அப்போது இது இன்டீரியருங்கிறது எது, இது அப்போ ஆர் ஒன் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் அதாவது சென்டர்லேருந்து பிங்கிற பாயிண்ட் ஆர் ஒன் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் லூப் ஒனில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்க என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வி கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஆம்பியன் லூப் ஒன் ஆஃப் தி ரேடியஸ் ஆர் ஒன். இப்போ இந்த ஆர் ஒனுக்கு என்ன பண்ணுறேன் ஆம்பியன் லூப்பை நான் கன்சிடர் பண்ணுறேன் எங்கள் பிங்கிற பாயிண்ட்லேருந்து. சரிங்களா, ரைட். அப்போ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், இது நமக்கு சர்க்குலர் பாத்தாக இருக்குது. அப்போ சர்க்குலர் பாத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்பியன் லூப் எப்படி எழுதிக்கலாம், த க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படிங்கிற கான்செப்டை சொல்ல முடியுமா. அப்படி சொன்னால் அப்படின்னா இப்போ இது சர்க்குலர் லூப் அப்படின்னு சொன்னதுனால அப்போ அதனோட லென்த் டோட்டல் லென்த் எலமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம்,
டிஎல் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமா, பிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல் அப்படின்னு சொல்லும்போது சர்க்குலர் பாத்தா இருக்கிறதுனால இந்த லென்த் லூப் ஒன்னோட லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதோட சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது சர்க்கம்பரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லி கொடுத்துக்கலாம், 2πr1 அப்படின்னு சொல்ல முடியுமா. தென் ஆம்பியர் சர்க்கியூட்டர் லா படி பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஒன்னுக்கு லாவை எப்படி எழுதிக்கலாம், த க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டகிரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ் அப்படி மாதிரி எழுதலாம். ரைட், இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் லூப் ஒன் என்க்ளோஸ் நோ கரண்ட், அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, ஏன்னா இது எம்டி ஸ்பேஸ் தானே. அப்போ எம்டி ஸ்பேஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, அப்போ இதில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த டொராய்டில் இருக்கக்கூடிய அந்த காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்குமா, அதில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ இது எம்டி ஸ்பேஸில் என்ன பண்ணாது, கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் என்னவாக இருக்கும், ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அப்போ இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்கு பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். அப்போது திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி வேனிசஸ். அப்போது இந்த பிங்கிற பாயிண்டில் எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்காது, அதாவது லூப் ஒனில் அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு தி டொராய்டில் என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோவாக இருக்கும். இப்போ அவுட்டர் ஸ்பேஸை எடுத்துக்கலாமே, இந்த ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு தி டெராய்ட், அப்போ என்ன இருக்கும், இந்த டொராய்டுக்கு வெளியில் லூப் த்ரீயில் க்யூங்கிற பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்போ லென்த் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த டொராய்டோட சர்க்கம்பரன்ஸை எடுத்துக்கலாம், சரிங்களா. ரைட், அப்போ எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எல் த்ரீ, அப்போ ஆர் த்ரீ அப்படிங்கிற ரேடியஸில் இருக்கிறதுனால லூப் த்ரீ தான் எடுத்திருக்கோம். அப்போ என்னோடய டோட்டல் லென்த் எல் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 2πr3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அண்ட் தென் அப்போ ஆம்பியன் சர்க்கியூட்டர்லாவை தேர்ட் லூப்புக்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ த க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டகிரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என் க்ளோஸ். இப்போது இந்த லூப் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த டொராய்டை விட்டு அவுட்டர் சைடு இருக்கிறதுனால அங்கே அவுட்டர் சைடு என்ன பண்ணாது, எந்த ஒரு காயிலும் இல்லை. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஜீரோ ஆகிடும். அப்போது சின்ஸ் ஈச் டர்ன் ஆஃப் தி டொராய்டு லூப் த கரண்ட் கம்மிங் அவுட் த பிளேன் ஆஃப் பேப்பர் இஸ் கேன்சல்டு பட் த கரண்ட் கோயிங் டு பிளேன் ஆஃப் பேப்பர் தஸ் ஐ என்க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு. அப்போது கரண்ட் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா த ஆம்பியரன் லூப் த க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டகிரல் பிக்யூ வெக்டர் இன்டூ டிஎல் வெக்டர் ஈக்குவல் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், ஜீரோன்னு சொல்லிக்கலாம். அப்போது இதை என்ன சொல்லிக்கலாம், திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் க்யூ வேனிசஸ். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு தி டொராய்டு இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், ஜீரோ அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ என்ன சொல்லியிருக்கோம், டொராய்டோட இன்னர் ஸ்பேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ அண்ட் டொராய்டுக்கு வெளியில் அவுட்டர் ஸ்பேஸில் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடு தி டொராய்டு, இந்த டொராய்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ரெட் கலர் லைனில் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களா. ரைட், அப்போ இந்த டொராய்டிலேருந்து அதாவது சென்டர்லேருந்து எஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆர் த்ரீ அப்படிங்கிற ஆர் டூ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த லூப் டூக்கு என்ன பண்ணிக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம், அதாவது இன்சைட் தி டொராய்டுக்கு, சரிங்களா. ரைட், அப்போ இன்சைட் தி டொராய்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ இதனோட சர்க்கம்பரன்ஸ் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம், அதோட ரேடியஸ் ஆர் டூன்னு சொன்னதுனால அப்போ இதனோட சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லூப் டூவாக இருக்கிறதுனால எல் டூ இஸ் ஈக்குவல் டு 2πr2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இதில் என்ன பண்ணிக்கிறேன், ஆம்பியன்ஸ் சர்க்கியூட்டர்லாவை இதில் நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டகிரல் பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டொராய்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுச்சு அப்படின்னா லெட் ஐ பி தி கரண்ட் பாசிங் த்ரூ தி டொராய்டு அண்ட் என் பி தி நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் தி டொராய்டு தென் ஐ என் க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு. அப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குது அண்ட் தென் எவ்வளோ கரண்ட் நாம் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதோட ப்ராடக்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், இந்த டொராய்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் வேலுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். ஸோ ஐ என் க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் டு அப்ளையிங் கரண்ட். ஸோ இப்போ இந்த ஆம்பியர் சர்க்கியூட்டரில் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா த க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டகிரல் பிஎஸ் வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் அதாவது மேக்னடியூட்டில் எழுதணும் அப்படின்னா பிஎஸ் டிஎல் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், சரிங்களா. அப்போது பிஎஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஜீரோ. ஏன்னா இதுக்கு என்ன இருக்குது, இதனோட டைரெக்ஷனில் தானே இருக்குது. அப்போது இதுக்கு வரைஞ்சோம் அப்படின்னா பேரலாக இருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூ ஜீரோ. அப்போ காஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன். ஸோ எப்படி எழுதிக்கலாம், பிஎஸ்
க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டகிரல் டிஎல். அப்போது இன்டகிரல் வேல்யூ அதாவது இந்த லென்த் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னதுனால இந்த இன்டகிரல் ஆஃப் டிஎல் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 2πr2. ஸோ பிஎஸ் இன்ட்டு 2πrl சாரி 2πr2 அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ த க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டகிரல் பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு என் ஐ அப்படின்னு சொல்லி எழுத முடியும். எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஐ என்க்ளோஸ் அதாவது மியூ நாட் இன்ட்டு ஐ என்க்ளோஸ் அப்படின்னு சொன்னதுனால ஐ என்க்ளோஸ்டு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு என் ஐ. ஸோ எப்படி எழுதிக்கலாம் இந்த ஆம்பியர் சர்க்யூட் இல்லாத பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு கரண்ட்டுக்கு பதிலாக என் ஐ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் ரைட். இப்போ இதே இது எப்படி எழுதுறோன்னா அப்போ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போது பிஎஸ் 2πr2 அப்படிங்கிறதுல 2πr2 மட்டும் அதை சக்கமர் மட்டும் என்ன பண்ணுங்க ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதனால் ஆகிடும் டிவிஷன் ஆகிடும். ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ டிவைட் பை 2πr2 இஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் என்ன சொல்லியிருக்கோம் என் டிவைட் பை எல் அப்படிமா சொல்லியிருக்கோம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துருந்தோம் 2πr2 சொல்லி கொடுத்துருக்கோமா. அப்போ என் டிவைட் பை 2πr2 அதுக்கு பதிலாக என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ எழுதணும் அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிங்க பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது ஒரு சொலினாய்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த சொலினாய்டோட அவுட்டர் லேயரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ. அதே மாதிரி சொலினாய்டோட இன்னர் ஸ்பேஸில் என்ன இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ. அப்போது ஒரு சொலினாய்டுன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா சொலினாய்டோட சென்டரில் சொலினாய்டோட இன்சைடில் மட்டும் என்ன கிடைக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் அப்படிங்கிற அளவுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா ரைட். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமுக்கு எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா அப்டைன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆன் டொராய்டு. ஃபஸ்ட்டு சாப்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் பற்றி படிச்சிருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி படிச்சிருக்கோம் த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டில் கியூங்கிற சார்ஜ் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஃபீல் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸை தான் என்ன சொல்லியிருந்தோம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் அப்படிமா சொல்லியிருந்தோம். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் எஃப் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கலாம் கியூ இ வெக்டார் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா ரைட். இப்போ அதே இது சப்போஸ் ஒரு கியூ அப்படிங்கிற சார்ஜ் எடுத்துக்கிறேன் அதாவது வென் எலக்ட்ரிக் சார்ஜ் கியூ இஸ் கெப்ட் அட் ரெஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கியூங்கிற சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகாது எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. அதே டைம் இஃப் த சார்ஜஸ் மூவ் இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். சப்போஸ் இந்த சார்ஜஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுச்சு அப்படின்னா சம் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆனால் இந்த ஃபோர்ஸ் என்ன இருக்காது கூலும் ஃபோர்ஸை விட ஜஸ்ட் டிஃபராக இருக்கும் சரிங்களா. அப்போ ஆக மொத்தத்தில் அது என்ன ஃபோர்ஸாக இருக்காது கூலும் ஃபோர்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன ஃபோர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் என்ன ஃபோர்ஸாக இருக்கலாம் என்ன சொல்லியிருக்கோம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கியூங்கிற சார்ஜ் மூவ் ஆகுச்சு அப்படின்னா சம் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த சார்ஜஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அதை என்ன சொல்லிக்கலாம் நாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எழுதிக்கலாம்னா எஃப்எம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சரிங்களா. அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டில் விங்கிற வெலாசிட்டியில் கியூங்கிற சார்ஜ் மூவ் ஆகுச்சு அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை தான் என்ன சொல்லியிருந்தோம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை தான் என்ன பண்ணியிருந்தார் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் டிஃபைன் பண்ணியிருந்தார். இப்போது சப்போஸ் த இஃப் த சார்ஜ் இஸ் மூவிங் இன் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுச்சு அப்படின்னா அப்போ அதோட டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இவ்வளோ. அப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த கியூங்கிற சார்ஜ் மூவ் ஆகுச்சு அப்படின்னா த டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லிக்கலாம் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப்இ வெக்டார் ப்ளஸ் எஃப்எம் வெக்டார். அப்போ எஃப்இ வெக்டார் எவ்வளோ சொல்லியிருக்கோம் கியூஇ வெக்டார். எஃப்எம் வெக்டார் எவ்வளோ சொல்லியிருக்கோம் கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் நாம எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டார் ப்ளஸ் வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதை தான் என்ன சொல்லியிருக்கோம் நாம லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிமா சொல்லியிருக்கோம் அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
In general, if the charges is moving both in electric and magnetic fields, the total force experienced by the charge is given by F vector is equal to Q into E vector plus V vector cross B vector. This is known as the Lorentz force. அப்படிமா சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை பொறுத்தவரை இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் என்ன சொல்லிக்கலாம், ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் இன் அ மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்குவோம், இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது வென் அ எலக்ட்ரிக் சார்ஜ் கியூ இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி வி வெக்டர் இன் த மேக்னட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர், இட் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் அ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆஃப்டர் இந்த லாரன்ஸ் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணி ஒரு மூவ் ஆகக்கூடிய சார்ஜோட மேக்னட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கொடுத்தாரு. அப்போது அந்த மூவ் ஆகக்கூடிய, அதாவது பிங்கிற மேக்னட்டிக் ஃபீல்டில் கியூங்கிற சார்ஜ் விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுச்சு அப்படின்னா எவ்வளோ மேக்னட்டிக் ஃபீல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம், எஃப்எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போது இது என்ன இருக்குது, கிராஸ் ப்ராடக்டில் இருக்குது, வெக்டரோட கிராஸ் ப்ராடக்டில் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், நாம் எஃப்எம் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படிங்கிற எப்படி எழுதுவோம், ஏபி சைன் தீட்டா எழுதிக்கோங்களா, சேம் அதே மாதிரி தான். அப்போ கியூ இன்டு விபி சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை வச்சு நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, ரைட். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன், த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மேக்னட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து ரெண்டாவதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த எஃப்எம் வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் சார்ஜ். தேர்ட் ஒன், த எஃப்எம் வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்ட். இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள், அப்போது இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லி எடுத்துக்கலாமே. பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்தவரை மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், சென் அந்த கியூங்கிற சார்ஜ் மூவ் ஆகக்கூடிய கியூங்கிற சார்ஜோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த மேக்னட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த வெலாசிட்டி சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளத்தை என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிமா சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட். அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா, எஃப்எம் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மேக்னட்யூட் ஆஃப் தி சார்ஜ் கியூ. இதை தான் இப்போ இந்த நாலு தான் என்ன சொல்லிக்கலாம், லாரன்ஸ் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸில் பார்த்துருக்குங்களா, இங்கே பார்த்துருக்குங்களா. அப்போ எஃப்எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ விபி சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை தான் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸாக சொல்லியிருக்கோம். எஃப்எம் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சார்ஜ், எஃப்எம் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிக்கல், எஃப்எம் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்ளை மேக்னட்டிக் ஃபீல்ட், தென் எஃப்எம் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் தீட்டா. தீட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம், மேக்னட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள், சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா, ரைட். அடுத்து சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த டைரக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், த டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு வி வெக்டார் அண்ட் பி வெக்டார், அஸ் எஃப்எம் வெக்டார் இஸ் தி கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வி வெக்டார் அண்ட் பி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் சொல்ல போனால், இந்த பி வெக்டார் அண்ட் வி வெக்டாருக்கு எப்போவுமே என்னவாக இருக்குது, மேக்னட்டிக் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா, the directions of magnetic force on negative charge is opposite to the directions of magnetic force on positive charge provide other factors are identical அப்படினு சொல்லிருக்கோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் சொல்லி எடுத்துக்கும்போது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் ஃபீல் அண்ட் வெலாசிட்டியோட டைரக்ஷன் ரெண்டுமே என்னவா இருக்குது, சேம். பட் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் நமக்கு என்னவாக இருக்குது, ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்லையும், நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா மேக்னட்டிக் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா, ரைட். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், இஃப் அ வெலாசிட்டி வி வெக்டர் ஆஃப் அ சார்ஜ் கியூ இஸ் அலாங் மேக்னட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார், தென் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே வெலாசிட்டியும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்,
தீட்டாவோட வேல்யூ ஜீரோ. அப்போ தீட்டா ஜீரோவாக இருந்தால் சைன் ஜீரோ ஜீரோ. அப்போது மேக்னட்டிக் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஏழு பாயிண்ட் தான் என்னது, லாரன்ஸ் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிமா சொல்ல முடியும். ரைட். அப்போ இந்த கான்செப்டை வச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஸ்லா அப்படிங்க சொல்லியிருக்காங்க. அப்போ டெஸ்லா அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கோம், த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னட்டிக் ஃபீல்ட் இஸ் ஒன் டெஸ்லா இஃப் யூனிட் சார்ஜ் மூவிங் இன் வித் யூனிட் வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் யூனிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூனிட் சார்ஜ் மூவிங் இன் இட் வித் யூனிட் வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் யூனிட் ஃபோர்ஸ். அதாவது எப்படி எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன்ஸில் ஒன் டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு ஒன் நியூட்டன் செகண்ட் பர் கூலும் மீட்டர் அப்படி மாதிரி சொல்ல முடியும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், ஒன் நியூட்டன் பர் ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஒன் நியூட்டன் ஆம்பியர் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் க்வெஸ்சன்ஸ், என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து இதை டிபெண்ட் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ பார்ட்டிகல் ஆஃப் சார்ஜ் கியூ மூவ்ஸ் வித் வெலாசிட்டி வி வெக்டர் அலங் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் இன் தி மேக்னட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர் கம்ப்யூட் தி லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ பார்ட்டிக்கல். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வென் மேக்னட்டிக் ஃபீல்ட் இஸ் அலாங் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்கும்போது மேக்னட்டிக் ஃபீல்ட் என்ன. ரெண்டாவது க்வெஸ்சன், பாசிட்டிவ் இசட் டைரக்ஷனில் இருக்கும்போது மேக்னட்டிக் ஃபீல்டு எவ்வளோ. மூணாவது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு இன் எக்ஸ் ஒய் பிளானில் இருக்கும்போது, அதாவது தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் மேக் பண்ணும்போது அதோட மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன, அண்ட் தென் மார்க் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இன் ஈச் கேசஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க, வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வி ஜே கேப் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜே கேப் அப்படின்னா இது எந்த டைரக்ஷன், ஒய் டைரக்ஷனில் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மேக்னட்டிக் ஃபீல்ட் இஸ் அலாங் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் திஸ் இம்ப்ளைஸ். அப்போ என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், மேக்னட்டிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ மேக்னட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி ஜே கேப்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. ஏன்னா பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஒய் டைரக்ஷனில் என்ன சொல்லியிருக்கோம், வெலாசிட்டி இருக்குது, சேம் டைரக்ஷனில் என்ன இருக்குது, மேக்னட்டிக் ஃபீல்டும் இருக்குது. அப்போது சேம் டைரக்ஷனில் மேக்னட்டிக் ஃபீல்டும் அதோடய வெலாசிட்டியும் இருந்துச்சு அப்படின்னா மேக்னட்டிக் ஃபோர்ஸ் என்ன சொல்லி படிச்சிருக்கோம், ஜீரோ அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சேம் இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாகவே லாரன்ஸ் ஃபோர்ஸ் வச்சு என்ன படிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்எம் வெக்டர் சிக்கல் டு கியூ இன்ட்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போ எப்படி எழுதிக்கலாம், வி வெக்டர் சிக்கல் எவ்வளோ கொடுத்துருக்கோம், வி ஜே கேப். பி வெக்டர் எவ்வளோ கொடுத்துருக்கோம், பி ஜே கேப். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ கியூ விபி இந்த யூனிட் வெக்டர்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், வெளில எடுத்துக்கலாங்களா. அப்போ ஜே வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர். அப்போ சேம் யூனிட் வெக்டர்ஸை ஆ சேம் வெக்டர்ஸை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னது, ஜீரோ. அப்போது கியூவிபி இன்ட்டு ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், ஜீரோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரைட். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பார்ட்டிக்கல் வென் இட்ஸ் மூவ் அலாங் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி மேக்னட்டிக் ஃபீல்ட். எப்போது அப்படின்னா, ஒய் டைரக்ஷனில் மேக்னட்டிக் ஃபீல்டு இருந்தது அப்படின்னா. ரெண்டாவது கேஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சின்ஸ் அ மேக்னட்டிக் ஃபீல்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னா இசட் டைரக்ஷன். அப்போ இசட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பி வெக்டர் சிக்கோட என்ன கொடுத்துக்கலாம், பி கே கேப் ஆ பி கே வெக்டார் அப்படிமா சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போது இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், டயக்ராமில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டி ஒய் டைரக்ஷனில் இந்த டைரக்ஷனில் இருக்குது, மேக்னட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, அப்போது மேக்னட்டிக் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணுறோம், நாம மேத்தமெட்டிக்கலை சால்வ் பண்ணலாம். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், எஃப்எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போ வி வெக்டர் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லி படிச்சிருக்கோம், வி ஜே வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி கே வெக்டர். அப்போது என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ கியூ விபி இன்ட்டு ஜே வெக்டர் கிராஸ் கே வெக்டர். அப்போது இதுக்கு அடுத்தது என்ன இருக்கும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஆக்ஸ் தானே இருக்கும், அதோட யூனிட் வெக்டர்ஸாக இருக்கும். அப்போ ஜே வெக்டர் கிராஸ் கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டர். அப்போ எப்படி எழுதிக்கலாம், கியூ விபி ஐ வெக்டர். அப்போது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஐ வெக்டர் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ரைட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் த மேக்னட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி லாரன்ஸ் ஃபோர்ஸ் கியூவிபி அண்ட் டைரக்ஷன்ஸ் இஸ் அலாங்க பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், இது மூலமாக ப்ரூஃப் பண்ணிக்கலாம்.
அடுத்து தேர்ட் ஒன், தேர்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் எக்ஸ் ஒய் பிளேன் அண்ட் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் தீட்டா வித் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது என்னவா இருக்குது, அப்போது திஸ் இஸ் அ எக்ஸ்டா ஒய் டைரக்ஷனில் வெலாசிட்டி இசட் டைரக்ஷன், அதாவது என்ன சொல்லியிருக்கோம் இசட் ஒய் அப்படிங்கிற பிளேனில் சொல்லியிருக்கோம். அப்போது இசட் ஒய் அப்படிங்கிற பிளேனில் என்ன இருக்குது, தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் நமக்கு என்ன இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே என்ன சொல்லிக்கலாம், அப்போ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக பிரிச்சுக்கலாங்களா, ஏன்னா அது தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஹரிசாண்டல் அதை ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கிறதுனால ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ஸை நீங்கள் பிரிச்சுக்குவீங்க. அப்போ ஹரிசாண்டல் காம்போனன்ட் என்னது, பி காஸ் தீட்டா, வெர்டிக்கல் காம்போனன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா பி சைன் தீட்டா அப்படிமா சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ வெர்டிக்கல் காம்போனன்ட்னால பி சைன் தீட்டா கே கேப் ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஜே கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ரைட், இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு லாரன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ எஃப்எம் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு கியூ வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர், அப்போ வி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு வி ஜே கேப் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இன்ட் பி வெக்டர்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்கோம், பி காஸ் தீட்டா ஜே கேப் ப்ளஸ் பி சைன் தீட்டா கே கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், சரிங்களா. ரைட், இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், அதாவது என்ன சொல்லிருக்கோம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ண அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம், விபி காஸ் தீட்டா ஜே வெக்டா கிராஸ் ஜே வெக்டான்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. ரைட், ப்ளஸ் வி ஜே ஜே வெக்டா விபி சைன் தீட்டா இன்ட்டு ஜே வெக்டா கிராஸ் கே வெக்டான்னு சொல்லி கொடுத்துடலாங்களா. ரைட், அப்போ ஜே வெக்டா கிராஸ் ஜே வெக்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். அப்போ இதை என்ன எழுதிக்கலாம், விபி சைன் தீட்டா ஜே வெக்டா கிராஸ் கே வெக்டா எப்படி எழுதிக்கலாம், ஐ வெக்டான்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. ஸோ அப்போ எப்படி எழுதுறோம்னா, அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு சாரி இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எஃப்எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் விபி சைன் தீட்டா ஐ கேப் ஆர் ஐ வெக்டார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இசட் ஒய் பிளேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப்எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ வி சைன் தீட்டா ஐ கேப் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த லாரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கியூபி சைன் தீட்டா ஐ கேப் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கில் நாம் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஒன் டெஸ்லா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ஃபைவ் மார்க்கில் கேட்கணும் அப்படின்னா டிஃபைன் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு கிவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணலாம் கேட்கலாம். ரைட், புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.